திருப்பத்தூர் மாவட்டம் ஆண்டியப்பனூர் கிராமத்தைச் சேர்ந்தவர்தான் மணிவண்ணன் வயது 30. இவர் பஞ்சாப் மாநிலத்தில் ராணுவ வீரராக பணியாற்றியும் வருகிறார். இந்நிலையில்தான் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு இவருக்கும் ஜோலார்பேட்டை அடுத்த வக்கணம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த சத்தியவதனா வயது 28 என்ற பெண்ணுக்கும் திருமணமும் நடந்தது. அதைத் தொடர்ந்து தம்பதியினர் பஞ்சாபில் உள்ள இராணுவ குடியிருப்பில் வசித்தும் வந்துள்ளனர். சத்தியவதனா 5 மாத கர்ப்பமாக இருந்த நிலையில் கடந்த 12 நாட்களுக்கு முன்பு பஞ்சாபில் இருந்து விமானம் மூலமாக தம்பதியினர் இருவருமே பெங்களூர் வந்து இறங்கியுள்ளனர். அங்கு உறவினர் வீட்டில் இருந்துவிட்டு மறுநாள் சொந்த ஊரான ஆண்டியப்பனூர் பகுதிக்கும் வந்துள்ளனர். இதற்கிடையில்தான் கடந்த 5 நாட்களுக்கு முன்பு சத்தியவதனா கரு கலைந்து உதிரப்போக்குடன் திருப்பத்தூர் தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். பின்பு உடல்நிலை கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்ததால் அவரின் அண்ணனான சதீஷ் மற்றும் உறவினர்கள் அவரை வேலூர் தனியார் மருத்துவமனையிலும் சேர்த்தனர். அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரும் இழந்தார். இதைத் தொடர்ந்து சத்தியவதனாவின் இறப்பில் மர்மம் இருப்பதாக அவருடைய குடும்பத்தினர் காவல் நிலையத்தில் புகாரும் அளித்துள்ளனர். அந்த புகாரின் அடிப்படையில் போலீசார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். மேலும் பிரேத பரிசோதனை முடிந்த பிறகு சத்தியவதனாவை வக்கணம்பட்டி தாய் வீட்டில் அடக்கமும் செய்தனர். இந்த நிலையில்தான் ஏற்கனவே ஒருமுறை சத்தியவதனா கருவுற்ற அந்த கரு கலைக்கப்பட்டதாக புகார் தெரிவிக்கும் பாதிக்கப்பட்ட பெண்ணின் உறவினர்கள் இராணுவ வீரரான கணவரும் அவரின் குடும்பத்தினரும் தான் சத்தியவதனாவை கொடுமை செய்ததாகவும் குற்றமும் சாட்டியுள்ளனர். கருவை கலைக்க விஷ இலைகளை கரைத்து ஊற்றியுள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தும் உள்ளனர். ஏற்கனவே மருத்துவமனையில் சோதித்து பார்த்த பொழுது பெண்ணின் உடம்பில் விஷம் கலந்திருப்பதாக மருத்துவர்கள் கூறியதாகவும் சத்தியவதனாவின் குடும்பத்தினரும் கூறியுள்ளனர். அந்த சந்தேகத்தின் அடிப்படையில் தான் உடல் குருவாய்வு நடைபெற்றிருக்கிறது. இந்நிலையில் தான் சத்தியவதனாவின் அண்ணனான சதீஷ் கொடுத்த புகாரின் அடிப்படையில் போலீசார் இராணுவ வீரரிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டும் வருகிறார்கள். விசாரணைக்கு பின்னரே இதற்கான காரணம் தெரியவரும் எனவும் போலீசார்கள் தெரிவித்தும் இருக்கிறார்கள்.